மீரா முத்தும் எல்லாத்துமே தெரியும் சர்ச்சை நாயகி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயங்கள் பண்ணி சர்ச்சைக்குள்ள மாட்டிக்குவாங்க இல்லை ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ் எல்லாம் மாட்டிடுவாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பல கண்டென்ட் அவங்க கொடுக்கறது நெட்டிசன்ஸ்க்கும் சரி மீம் கிரியேட்டர்ஸ்க்கும் சரி ஒரு பயங்கரமான தீனியாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஐஸ்வர்ய ராஜேஷ் சிவகார்த்திகேயன் த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காரணமே இல்லாமல் அக்யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுலேயும் த்ரிஷா வந்து என்னை பயங்கரமாக காப்பி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுற எல்லா ட்வீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ச்சையாக இருக்குது அப்படின்னே சொன்னாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன எறிந்தால் பேட்டை திரைப்படத்துலலாம் நான் தான் நடிக்க வேண்டியது, அந்த இடத்துல நெப்போட்டிசம் காரணமாக த்ரிஷா வந்து பண்ணிட்டாங்க. இதை பற்றி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில உண்மைகளை வெளியிட போகிறேன் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. அதை வந்து பல சர்ச்சையாயிடுச்சு அப்படின்னே சொல்லாங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சையை கூட பார்க்கறது இல்லை, அதை கலாய்ச்சி விட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மீரா மித்தன் ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்தப்ப இதே த்ரிஷாவை நீங்க எல்லாருமே வந்து தூக்குனீங்க, ஏன்னா அவங்க பீட்டா மெம்பருங்கிறதுனால. இன்னைக்கு நான் த்ரிஷா பத்தி ஒரு உண்மை சொல்லி அவங்கள அக்யூஸ் பண்ணும் போது நான் உங்களுக்கு கெட்டவளா தெரியறேன், த்ரிஷாவை நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லவங்களா வந்து காட்டுறீங்க. பீட்டா மெம்பருங்கிறதுனால எவ்வளோ பிராணிகள் இருக்கு, எல்லா பிராணிகள் மேலேயும் அவங்க கவலைப்பட்டாங்களா? இன்ன வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ்ல ஆடு வெட்டப்படுது, கோழி வெட்டப்படுது, ஸோ அதுக்கெல்லாம் அவங்க குரல் கொடுத்தாங்களா? நம்ம நாட்டு கால மாட்ட தவிர அது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸா இருந்திருக்கு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்கிற மாதிரி, அவங்க கூட மன்னிப்பு கேட்கல, ஆக்சுவலி அவங்க அம்மா மன்னிப்பு கேட்டாங்க. நெப்போட்டிசம்ங்கிறது வந்து காஸ்டிசம்ல இருந்து தாங்க வருது, ஓகேங்களா? அண்ட் நான் இப்போ ஓப்பனா சொல்றேன், த்ரிஷா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது சர்வைவ் பண்றது, இன்னமும் வந்து ஏதேதோ படம் பண்ணி சர்வைவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்க அப்பா காஸ்ட், எலைட் காஸ்ட்ங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். அண்ட் நான் வந்து பெரியார் பத்தி ஒரு ட்வீட் போட்டேன், ஆக்சுவலி அதை கூட நீங்க எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணீங்க. இந்த காஸ்டிசமால வர நெப்போட்டிசம் அழியணுங்கிறதுக்காக தான் பெரியார் வந்து அவ்வளோ பாடுபட்டாரு, அவ்வளோ போராடினாரு. நீங்க வந்து சும்மா சொல்றீங்களா பெரியார் பிறந்த பூமி, பெரியார் பிறந்த மண்ணு அப்படின்னு சொல்லி, ஆனா நீங்க இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியுது. சோ இப்படிதான் இருக்கணும்னா நெப்போட்டிசம், காஸ்டிசமால வர நெப்போட்டிசம் அழியணும்னா இன்னொன்னு ஒரு பெரியார் பிறந்துதான் இதை மாத்தணும்னா பெரியாரோட ஃபாலோவரா நானே உருவெடுத்து இது எல்லாத்தையும் கண்டிப்பா மாத்தி காட்டுவேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்க, நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கா பண்றாங்களா என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியல, ஆனா வந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா சீரியல் ஆக்ட்ரஸ் நக்ஷத்ரா பத்தி. நக்ஷத்ரா எல்லாத்தையுமே தெரியும், ஹியூஜ் செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்கு. ஒரு ஆங்கரா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல்டில் கலக்கிட்டு இருந்தாங்க. சன் டிவி ஆங்கரா மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா சன் டிவியில நாயகின் சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீரியலுக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரியோ கூட சேர்ந்து காதல் ஒன்று கண்டேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் பல பேரால பேசப்பட்டுச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லாங்க. ரீசெண்டா நாயகி சீரியல்ல ஒரு புது கெட்டப்ல வந்திருக்காங்க. ஆமாங்க, நம்ம வல்லவன் படம் சிம்பு மாதிரி பெரிய பெரிய பல்லு கண்ணாடி எல்லாம் போட்டு புது கெட்டப்ல வந்திருக்காங்க. அந்த கெட்டப் வந்து பாத்தீங்கன்னா நாயகி சீரியலுக்கு ஒரு பயங்கரமான ஹைப் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லைங்க, அது ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல வேற போட்டிருக்காங்க, ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு இருக்காங்க நக்ஷத்திராக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா சீரியலோட ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு. பல பேர் இந்த லுக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கலாய்ச்சி தள்ளுறாங்க, நீங்களும் பாத்திருப்பீங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.